சிம்ம ராசினியர்களே, நிறைய காரியங்கள் வெற்றி உண்டு. ஆனால் யார்ட்டையாவது நம்ம பணம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி கொடுக்குற வரைக்கும் மனசில் ஏதேனும் பயங்களும் சங்கடங்களும் இருக்கும். உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தீர்த்துக்கிறது நல்லது. பத்திரம் எழுதும்போது, பிறருக்கு சிபாரிசு பண்ணும் பொழுது, யாருக்காவது உதவிகள் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. வீட்டு அருகாமையில் நம்மளுக்கு தெரிந்தவா ரொம்ப வேணுங்கிறவா, சார் உங்கள் இடத்த கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன் சரின்னு சொல்லுவேல் பிதுவே அதுவே பிரச்சனையாக இருக்கும். வீடு வாடகைக்கு விட்டவா காலியே பண்ண மாட்டேங்கிறா, சார் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. எனக்கு தான் பிரச்சனை வருது, நான் வீட்டை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேனேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை அவள் காலி பண்ணிவிடுவான். இந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு போயிடும். திருமண காரியங்கள் பொண்ணுக்கு, பையனுக்கு, தம்பிக்கு, சகோதரிக்கு ஏற்படணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய வாளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், அனுகூல்யமாக இருக்கும். ஒரு நல்ல செய்தி சொந்த பந்தத்தின் மூலமாக வரும். குரு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடாக உங்களுக்கு நிறையாவே இருந்துகிட்டு இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, அற்புதமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே.